வணக்கம் தமிழ் மக்களே, நான் இன்றைக்கி மும்பையிலேருந்து ஷீரடிக்கு போகிறேன். அந்த ட்ரிப்பை தான் உங்களுக்கு இந்த விலாகில் காமிக்க போகிறேன். இங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் கிளம்புறோம், நாங்கள் ஷீரடிக்கு போகிறோம். இந்த பஸ்ஸில் பாருங்கள், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறியிருக்கோம். ப்ரைவேட் பஸ் தான், போரிவெளியிலேருந்து ஷீரடி போகிறதுக்கு 420 ரூபா ஃபர் ஹெட் பஸ்ஸுக்கு. இந்த ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். காலங்காத்தால 5:30 மணிக்கு நாங்கள் போய் இறங்கணும். அங்கே ஒரு ஷீரடி ஆஸ்ரம் அப்படின்ற அவங்க ட்ரஸ்ட்டு நடத்துகிற அந்த ரூம்ஸுக்கு தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம். அது மோஸ்ட்லி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அங்கே போய் புக் பண்ணணுன்னா கிடைக்கிறது கஷ்டம். நான் ஏசி ரூம் வந்து 250, அதாவது நார்மல் டாய்லெட் இருக்கிறது. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் 500, ஏசியாக இருந்தால் இது கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நாங்கள் நார்மலில் தான் போனோம். இந்த ரூம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 ரூம்ஸ் இருக்குங்க ஒரு பில்டிங்கில். இது மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அது செக்அவுட் வந்து 11 to 11 தான். ஸோ முன்னாடி நாள் 11 o'clockலேருந்து அடுத்த நாள் 11 o'clock. நாங்கள் போனது காலையில் 7 மணிக்கிட்ட போனோம், 6 மணிக்கிட்ட போனோம். அதுலேருந்து அடுத்த நாளைக்கு, ஸோ 2 நாள் நாங்கள் புக் பண்ண வேண்டியிருந்துச்சு. நார்மல் டாய்லெட் பாத்ரூம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே குளித்து முடிச்சுட்டு வெளியே பாருங்கள், இப்படி தான் இருக்குது அதனுடைய வெளிப்பக்கம். நல்ல காத்தோட்டமான பெரிய இடம். அங்கே இருக்க கேன்டீனில் டீ வந்து 2 ரூபா, காஃபி 3 ரூபா, ரீசனபிள் ப்ரைஸ் தான். அங்கே டீ நாங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டு நாங்கள் இப்போது ஷீரடி பாபாவோட தரிசனத்துக்கு போகிறோம். வெளியே வந்தவுடனே அங்கே ஆட்டோஸ் இருந்தது. அந்த ஆட்டோவில் ஏறினா அங்கேருந்து கோவில்கிட்ட கொண்டு விடுறதுக்கு 10 ருபீஸ் ஆச்சு. நாங்கள் போனப்போ ரொம்ப கூட்டமே இல்லை, ரொம்ப அழகான தரிசனம். நிம்மதியாக பார்த்துட்டு வெளியே வந்தோங்க. அப்புறம் வெளியே வந்து அங்கே சாவடின்னு இருக்குது, அதாவது சாய்பாபா அந்த இடத்த தான் தூங்கினதாக சொல்கிறாங்க. அவர் வாழ்ந்த அந்த இடத்த போய் பார்க்குறதுக்காக. பாருங்கள், இந்த இடம்தான் அது. கோவிலுக்கு பேக் சைடே இருக்கும். நீங்கள் கோவில் தரிசனம் முடிச்சுட்டா இந்த சைடு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் துவாரகா மை அப்படின்ட்டு சாய்பாபா எல்லாருக்கும் சமைச்ச இடம். அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அதாவது ஒரு கல் மாதிரியான ஒரு ஆசனத்தில் தான் பாபா உட்காந்துட்டு இருந்தார். அந்த இடம், அந்த இடத்த பார்க்குறதுக்கு தான் துவாரகா மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த கடைகளில் எங்களுக்கு வேண்டிய சில, அதாவது சாய்பாபாவுடைய சிலைகளோ இல்லை கீ செயின் அது மாதிரியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அந்த கடையை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அதுக்கு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, முக்கியமாக சவுத் இந்தியன் ஹோட்டல்லாம் இருக்குது, அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கேருந்தே ஆட்டோ ஏறணும் நாங்கள். அங்கேருந்து, அதாவது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டிவோஷ்னல் தீம் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சாய் தீர்த் அப்படின்னு அந்த பிளேஸ்க்கு போனோம். அதுக்கு ஆட்டோவுக்கு 80 ருபீஸ் ஆச்சு. பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வெளியிருந்து பக்கம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சக்கரம், அதனுடைய வால், அந்த யானை இதோட போட்டு அழகாக டெக்கரேஷனாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயே எழுதியிருக்கு பாருங்கள், ஸ்ரீ சாய் தீர்த்னு. இந்த இடத்துக்குள்ளே தான் அந்த டிவோஷ்னல் தீம் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவோஷ்னல் தீம் பார்க். இது இந்தியாவிலே வச்சு. இதுக்கு வெளிப்பக்கம் நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா வண்டியை நிறுத்திக்கிற அளவுக்கு பெருசாக இடம் இருக்குது. அங்கே வாஷ்ரூம்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. நாங்கள் காலையில் 9 மணிக்கே போயிட்டோம். ஆனால் ஷோ ஆரம்பிக்கிறது 10 மணிக்கு தானா. கொஞ்சம் நேரம் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த உள் பக்கத்தில் இதேமாரி ஒரு சாய்பாபா இருக்கார், அவர்கிட்டையும் தரிசனம் பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த இடம்தான் அது. உள் பக்கம் இப்படி இருக்குது, அதாவது நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடியே இருக்குது இது. இதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கு சும்மா அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போது நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம். அந்த டிக்கெட் கொடுக்குற இடம் வந்து இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரியவங்களுக்குன்னா 471, சின்னவங்களுக்கு 412, அதாவது 13 வயசு குழந்தைங்களுக்கு மேலே டிக்கெட் உண்டு. இதுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். சாய் தீர்த்துக்கு வந்துட்டோம். அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிக்கெட்டு. 4 மெயின் ஷோஸ் இருக்குது, டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா, 5D ஃபிலிமு, அப்புறம் ஜெயிண்ட் ஸ்க்ரீனு, துவாரகா மை அப்படின்னு 4த்துக்கும் சேர்த்தாப்பில் தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அதை வாங்கிட்டு இங்கே பாருங்கள் எப்படி கட்டி விட்டுறாங்க. ஒவ்வொருத்தவங்க கையிலையா ஸ்டிக்கர் மாதிரி அது ஒட்டிக்குது. நம்ம எந்தெந்த இது இப்போ ஷோஸ் பார்த்து முடிக்கிறோமோ அங்கங்கே டிக் பண்ணி நம்மளை உள்ளே அமுச்சிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு அழகான வண்டியில் ஏறி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அந்த வண்டி இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு. அது உள்ளே கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு.
எந்த அளவுக்கு என்ன எடுக்க முடியுமோ அதை நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். டெம்பிள் ரைடு, இதுக்குள்ளே நம்ம ஏறி உட்காந்தோம்னா அப்படியே அது ஒரு ரவுண்ட்ஸ் நம்மளை போய்கிட்டே இருக்குது. 15 விதமான டெம்பிளை நமக்கு உள்ளேயே சுற்றி காமிக்குது, பாருங்களேன். நமஸ்கார், भारत वर्ष के प्रमुख तीर्थ स्थलों की यात्रा में आपका स्वागत है. आज हम उन अद्भुत मंदिरों का दर्शन करने जा रहे हैं. அதல முதமுத நம்ம மும்பையில இருந்து கிளம்பறோம். மும்பையை காமிக்கறாங்க பாருங்க. நீங்க மும்பையை பார்க்காதவங்களா இருந்தா இதுலயே அது எப்படி இருக்கும் என்ன இடம்னு பார்த்துக்கலாம். இப்போ மும்பையில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஊரா போற மாதிரி. மும்பைனா அந்த புறா இல்லாம இருக்குமா, அந்த சைடு ஃபுல்லா புறா இருக்கு. கேட்வே ஆஃப் இந்தியாவை அதை காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் டப்பாவாலாஸ் இருக்காங்க. இப்படியே மும்பை பார்த்துக்கிட்டே வரோம். ரயில்வே ஸ்டேஷன், மும்பை ரயில்வே ஸ்டேஷன் இது. இதுக்கு அடுத்தது இருக்கிறது சித்தி விநாயகர். மும்பைனாலே ஃபேமஸான கோயில் இந்த சித்தி விநாயகர் கோவில். இந்த சித்தி விநாயகரை நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். அதாவது மினியேச்சர் மாதிரி இல்லை, அது பெருசாக செட்டு போடுவாங்க இல்லையா அது மாதிரி செய்து வச்சுருக்காங்க. அந்த கோவிலுக்கு உள் பக்கமே அந்த வண்டி இப்படியே போகுது பாருங்கள். இந்த வண்டி போகும்போது இந்த பக்கத்தில் சித்தி விநாயகர் எப்படி இருக்காரு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே அயிர் வந்து பூஜை பண்ணுறதும் அப்படியே இருக்குது. லைவாக பார்க்குற மாதிரியே இருக்குது நமக்கு இதில் பார்க்கும்பொழுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சித்தி விநாயகர் கோவில். சரி, சித்தி விநாயக் பார்த்துட்டோமா, அப்படியே அதை விட்டு வெளியே வரலாங்க. வெளியே வந்தாக்கா இந்த பக்கம் இருக்கிறது துவாரகா. துவாரகாவுக்கு வெளியே எப்படி இருக்குமோ அதேமாரி அந்த கடைங்கள்லாம் செட்டெல்லாம் இருக்குது, மாலைகள் எல்லாம் விற்கிறாங்க. பாருங்க துவாரகா கோயிலுக்குள்ளேயே வந்துட்டோம் நம்ம. இப்போது துவாரகாவில் இருக்கிற அந்த கிருஷ்ணரை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். துவாரகா கோயில் உண்மையாலும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் போயினவங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்னு. அதேமாரி வடிவமைப்பை தான் இங்கே செட்டு மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. துவாரகா கிருஷ்ணர் நம்ம அப்படியே அமர்ந்தபடியே அழகாக தரிசனம் பண்ணி முடிச்சிடலாங்க. கோவில்களுக்கு போனால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தரிசனத்துலேயே நம்ம 15 கோயில்களை பார்க்குற மாதிரி இவங்க வடிவமைச்சிருக்காங்க. துவாரகாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்க மலையும் மலையை சார்ந்த இடமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வண்டி அப்படியே அடுத்தது போய்கிட்டே இருக்குது. கேதார்நாத்தோடைய அந்த காட்சி நமக்கு தெரிகிறது. இங்கே பாருங்கள் கேதார்நாத். இந்த பக்கம் பார்த்தா காஷியில் இருக்க மாதிரி அந்த கங்காஸ்தானம்லாம் நடக்குது. இது கேதார்நாத் கோயிலுக்குள்ளே வரோம் நம்ம. கேதார்நாத்தில் சிவன் நமக்காக இங்கே இருக்கார் பாருங்கள். நம்ம அழகாக சிவனை தரிசனம் பண்ணிடலாம். இங்கே சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு எதிர்க்க இருக்க அந்த நந்தியையும் பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே இந்த வண்டி அப்படியே மூவ் ஆகுது. இது எல்லாத்தையும் அவங்க ஹிந்தியிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க. நான் வந்து அதை உங்களுக்கு தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த வண்டி வெளிப்புறமாக போகுது. கேதார்நாத்லேருந்து நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளிப்பக்கம் போகிறோம். வெளிப்பக்கம் போனால் அங்கே என்ன கோவில் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த கோவிலை பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்களே நீங்கள். ஒரு சிலவங்களுக்கு அங்கே மைல்கல் போட்டிருக்காங்க. அதில் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க, ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க. அப்படி இல்லை அவங்க ஒவ்வொரு கோயிலும் அதை சொல்லும்பொழுதும் நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்தாச்சு. பத்ரிநாத்துக்கு வந்துட்டோம். பத்ரிநாத்து விஷ்ணுவை பார்க்குறோம் நம்ம. அழகாக பூஜை நடந்துகிட்ருக்கு விஷ்ணுவுக்கு. நான் பத்ரிநாத்துக்கு போனதில்லை, நான் இப்போ பார்த்துட்டேன் பத்ரிநாத் எப்படி இருக்கணும். அப்படியே பண்டரிப்பூர் வரோம். பண்டரிப்பூரில் பாருங்கள் எல்லோரும் அந்த துளசி மாடத்தெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள் யாத்திரை போகிறவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க, அந்த ஜால்ராலாம் வாசிச்சுக்கிட்டு. அதே மாதிரி ஒரு காட்சி இங்கே வடிவமைச்சிருக்காங்க. பண்டரிப்பூர் விளக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும். கோவில்களும் இப்படி தான் இருக்கும் பண்டரிப்பூரில். பண்டரிப்பூர் பார்த்தாச்சு நம்ம. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாரு விட்டல், பண்டரிப்பூர் விட்டல் பாண்டுரங்கர். அவரை பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே வண்டி மூவ் ஆகுது. பண்டரிப்பூர்லேருந்து அடுத்து எந்த ஊர் வரும் அப்படின்னு நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இதை பார்க்கும்பொழுது. பண்டரிப்பூர்லேருந்து அடுத்ததை நம்ம போகக்கூடிய இடம் அம்ரிஸ்டர். அம்ரிஸ்டருங்கிறது பொற்கோவில். அந்த பொற்கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு வெளிப்பக்கம் பாருங்கள் பஞ்சாபி தாபா இல்லாமல் பஞ்சாப் இருக்குமா. அப்புறம் அம்ரிஸ்தர் பொற்கோவில். இப்போ அம்ரிஸ்தர் பொற்கோவில் உள்ள நம்ம அங்கே பார்த்துட்டோம் பாருங்கள். தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது அம்ரிஸ்தர் தரிசனம் முடித்து அப்படியே வண்டி முன்னேறி போய்கிட்டிருக்கு. அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம் பூரி ஜெகந்நாத். பூரி ஜெகந்நாதர் கோயில்னால் இந்த மணல் சிற்பம் இல்லாமையா, அங்கே பாருங்கள் அந்த மணல் சிற்பத்தை இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. கடற்கரை ஃபேமஸ் இல்லையா பூரியில், அந்த மணல் சிற்பங்கள் அதை தான். ஜெகநாதருடைய கோவில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த சிலை வடிவமைப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நேரில் பார்க்கும்பொழுது.
இது தாங்க பூரி ஜெகநாதர் பலராமர் சுபத்திரையோடு நமக்கு காட்சி தர அந்த பூரி ஜெகநாதர் கோவில். அழகாக பூரி முடிச்சுட்டு நம்ம ஊர் மதுரை மீனாட்சி அம்மன் வந்துட்டாங்க பாருங்க. அப்படி கலர்ஃபுல்லாக இருந்தவுடனே நமக்கு பார்த்தவுடனே தெரிஞ்சிடுச்சு இது நம்ம ஊர் கோவில். அட நம்ம ஊர் வந்துடுச்சுடோ அப்படின்னு நம்ம மனசை விட்டு சந்தோஷமாக கத்திட்டேங்க நான். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அந்த தோற்றத்தை பாருங்களேன், எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கோவில் தூண்லேருந்து அங்கே இருக்க சிலைகள்லேருந்து இது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வெள்ளைப்பட்டு உடுத்தி இங்கே வச்சுருக்காங்க. மீனாட்சி அம்மனுக்கு அங்கே அர்ச்சனை நடக்கிற மாதிரி ஒரு காட்சி. மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்து முடித்த சந்தோஷத்தோடு இந்த வண்டி அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்ததாக திருப்பதி பெருமாள் வந்துட்டார். அவருக்கு முன்னாடி ரெண்டு யானைகள் காட்சி தராங்க பாருங்கள். தாயும் சேயுமாக ரெண்டு பெரிய யானைகள் இருக்காங்க. அப்படியே தத்ரூபமாக யானை அங்கே நிற்கிற மாதிரியே இருக்குங்க நமக்கு. அவ்வளோ அழகாக அங்கே வடிவமைச்சிருக்காங்க. இப்போது திருப்பதிக்குள்ளே வரோம், அதாவது பெருமாளை தரிசனம் பண்ண நம்ம வந்தாச்சு. இங்கே பாருங்கள் திருப்பதி பெருமாள் நமக்காக எவ்வளோ அழகாக இருக்கார், இங்கே காட்சி தராரு. இப்போது திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு ஷீரடிக்கு வந்துட்டோம். ஷீரடிக்கு வந்தாச்சு. இப்படியே எங்கடா வச்சுருப்பாங்க ஷீரடி பாபாவோடைய சிலையை அப்படின்னு அப்படியே கண்ணு தேடிக்கிட்டே வரேன். திடீர்னு பார்த்தாக்கா எதிர்க்க ஒரு வெளிச்சம் பாருங்களேன். அப்படியே பாபா கண்ணு முன்னாடி நடந்து வர மாதிரியே, அது என்ன சொல்கிறது, எல்இடி ஸ்க்ரீனாக அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரில. அப்படியே வந்து அவர் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடுறார். ரொம்ப அழகாக இருந்தது அந்த காட்சி. அவ்வளோதாங்க, இப்படா ஒவ்வொரு கோயிலாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நம்ம ஷீரடி வந்து சேர்ந்தாச்சு. இப்போது இந்த கோவில் தரிசனம் டிவோஷ்னல் தீர்த்த தரிசன் இதோடு முடியுது. இப்போ நம்ம வண்டியை விட்டு இறங்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இந்த பாருங்கள் கிராமத்தில் எப்படி இருக்குமோ அதேமாரி காட்சி நம்ம கண் முன்னாடி வச்சுருக்காங்க. வரட்டி தட்டி வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க. இது பார்க்க அப்படியே நேரில் அப்படியே மின்னற மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டான்ஸ் ஆடுற மங்கையும் சரி அது எல்சிடி ஸ்க்ரீனும். இப்போ பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் போனோம் இடம் எது தெரியுமா, அதுதான் 5D ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனுமன் வந்து லங்கையை எரிச்சதாக சொல்லப்படுறத அந்த 5D ஸ்க்ரீன். நம்ம இப்போ 3D ஸ்க்ரீனில் பிக்சர் பார்த்துருப்போம் இல்லையா, மைடியர் குட்டி சாத்தான்லாம் ரொம்ப ஃபேமஸாக. இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே கிடைக்குது. லங்கா தகன், அதாவது ஹனுமர் போய் லங்கையை எரிச்சா எப்படி இருக்கும், அவர் கூடவே சேர்ந்து நாம் பயணம் பண்ணுற மாதிரி. அங்கேயே காஃபி இருக்குது, தியேட்டர் தாங்க அது. காஃபி குடித்தாச்சு, அந்த ஹனுமர் லங்கையை எரிச்சதை போய் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கான கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து பார்த்தோம். அப்படியே நிஜமாலுமே கீழே அடியில் வௌவால் பறக்கிற மாதிரி தண்ணி ஊற்றுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தான் புரியும். என்னுடைய அங்கே சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சிங்கப்பூர் சப்ஸ்கிரைபர் மாலாவை பார்த்தோம் நாங்கள். பாருங்கள் அவங்க ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போனது ரியல் லைஃப், அது அவதார் துவாரகா மைய அப்படின்னு சாய்பாபாவுடைய அற்புதங்களை நிகழ்த்துகிற ஒரு இடம். அதுக்கப்புறம் நாங்கள் போனது ஜெயிண்ட் ஸ்க்ரீன், அதாவது பெரிய ஸ்க்ரீனில் சாய்பாபாவுடைய கதையை நமக்கு காமிக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த கடைசி நிமிடங்களை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதையும் முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 போல் கிளம்பி ரூமை விட்டு இங்கே அசோகா அப்படிங்கிற ஹோட்டலில் சாப்பிட்றோம். இந்த 3D ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிக்க 3 நேரம் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் நைட்டு 7:30-8 மணிக்காக தான் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு 8:30 மேலே பஸ்ஸு. அதேமாரி பஸ்ஸில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறி இருக்கோம் போல இருக்குது. வரும்பொழுதும் அப்படி, போகும்போதும் அப்படி. நாங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அதேமாரி காலையில் 5:30 மும்பை வந்து சேர்ந்துட்டோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.